நாங்கள் என்ன புக்கு ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பரமஹம்சர் யோகானந்தரின் அருள்மொழிகள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்னா ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்து இதோடைய கண்டினியூஷனை நம்ம இப்போ அப்படியே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8, இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா ரீட் பண்ணணும். இதில் ஒருத்தர் கேட்குறாங்க, உங்கள் பயிற்சியானது சீடர்கள் தங்களுக்குள் அமைதியாக இருக்க உதவுகிறதா? ஸோ அப்போ ஒருத்தர் வந்து பரமஹம்சரை பார்த்து கேட்காங்க, நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பயிற்சியை பண்ணும்போது சீடர்களுக்குள்ள வந்து அமைதி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாருமே கேட்பாங்கல்ல, ஒரு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அமைதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். என்று ஒரு வருகையாளர் குருதேவரிடம் வினாவினார். பரமஹம்சர் பதில் அளித்தார். அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்கிறாரு, ஆம், ஆனால் அது என்னுடைய முக்கியமான போதனை அல்ல, இறைவனுடன் இசைந்து இருப்பதே சால சிறந்தது. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன செய்யுதுனா கிடைக்குது, ஆனால் அது வந்து என்னுடைய முக்கியமான நோக்கம் கிடையாது. அவங்க இறைவனோட என்ன செய்யணும்னா ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ அமைதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து என்ன செய்யணும்னா கிடைக்கும். நம்மளுடைய ட்வின் ஹார்ட், நீங்கள் எந்த ஒரு மெடிடேஷன் எடுத்து பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைலன்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோடு இணையுது. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பியூரிஃபிகேஷன் நிறைய வந்து என்ன செய்யணும்னா வேணும். ஸோ நம்மளுடைய பியூரிஃபிகேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது, நம்மளுடைய எமோஷன் பாடி. எமோஷன் பாடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபம், எரிச்சல், இந்த எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த பியூரிஃபிகேஷனில் தான் வரும். அப்போ இந்த வேண்டாத குணங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்மளுடைய நற்குணங்களை நாம் வளர்க்க வளர்க்க தான் நம்மளால் வந்து கடவுளோட என்ன செய்ய முடியும்னா இணைய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து, ஆசிரமத்துக்கு வந்த ஒரு வருகையாளர் மனிதன் அழிவற்ற தன்மையை பற்றிய சந்தேகத்தை தெரிவித்தார். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, மனிதனுடைய அழிவற்ற தன்மையை பற்றி என்ன செய்கிறாருன்னு கேட்குறாரு. அதுக்கு குருதேவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒரு தெய்வீக பயணி என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்போ அதில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய ஒரு பயணியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும். ஸோ கடவுளுடைய பயணி அப்படிங்கிறத, தெய்வீக பயணி என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். இங்கு நீங்கள் சிறிது காலம் மட்டும்தான் இருக்கிறீர்கள், மற்றும் முற்றிலும் மாறுபட்ட வசிக்கிற ஒரு உலகத்திற்குள் புறப்படாதீர்கள். நம்ம வந்து இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் நம்ம கொஞ்ச நாள் தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே இந்த வேர்ல்டோட நம்ம என்ன செய்கிறோம்னா ரொம்ப ரொம்ப அட்டாச்சாக வந்து என்ன செஞ்சிடறோம்னா ஆயிடுறோம். உங்கள் சிந்தனை ஒரு குறுகிய வாழ்க்கைக்குள்ளும் ஒரு சிறிய பூ உலகத்திற்குள்ளும் வரையறுக்கப்பட்டு கொள்ளாதீர்கள். நம்ம எல்லாருமே அப்படி தான் என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய நம்மளுடைய சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு வியூவாலாம் என்ன செய்யாதுன்னா இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டோட நம்ம ரொம்ப எப்படி இருப்போம்னா அட்டாச்சாகி இருப்போம். என்னுடைய வீடு, என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய வேலை, அதை தாண்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம், என்னுடைய குடும்பம், அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம அதில் இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ளேயே உறைந்திருக்கும் மெய்ப்பொருளின் பரந்த தன்மையை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஸோ நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கடவுளை வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து சோல் கிளாஸ் வந்து ரொம்ப அழகாக என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சோல் வந்து இன்கார்னேட்டட் சோல் வந்து என்ன செய்யுமா, கீழே வருமா, கீழே எதுக்காண்டி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சில பாடங்கள் எல்லாம் படிக்கிறதுக்காண்டி தான் அது என்ன செய்யுமா வருமா. ஆனால் கீழே வந்ததுக்கப்புறம் அது வந்த வேலையவே அது என்ன செய்யுமா கம்ப்ளீட்டாக மறந்துருமா, மறந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் எல்லாத்துலையும் என்ன செய்யுமா பயங்கர அட்டாச்ச்ட் ஆகி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்ருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, நம்ம தான் அந்த உடம்பு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை தாண்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது, நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தோடையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு என்ன செய்கிறதுனா இருக்கிறது. ஸோ அப்போ அதை எப்படி தாண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு புக்ஸு ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்க்குள்ளெல்லாம் போகும்போது தான் நம்மளுக்கு புரிய வரும், ஓ இதை தாண்டி நம்ம என்ன செய்யணும்னா யோசிக்கணும் அப்படி யோசித்து நம்ம அதை நோக்கி நம்ம பயிற்சி பண்ண நம்மளுடைய உணர்வு நிலை வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடாக வந்து விரிவடையும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்பில், மனிதனும் இயற்கையும் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டு
ஒரு பொதுவான விதியினால் பிணைக்கப்பட்டு உள்ளனர். ஸோ மனிதனும் இயற்கை ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ந்து ரொம்ப இணைஞ்சு என்ன செய்யுதுன்னா வேலை வந்து நடக்குது. குருதேவர் கூறுகிறார், இயற்கை சக்திகள் மனிதனுக்கு சேவை செய்யும் பொருட்டு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. ஸோ அப்போ இயற்கை சக்தி எதுக்காண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன், பூமி, காற்று, மழை ஆகியவை அவனுடன் உணவு தயாரிப்பதில் உதவுகின்றன. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நடக்காது. ஸோ இது மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா உயிர் வாழ்கிறோம். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. மனிதன் பெரும்பாலும் தன்னை அறியாமலேயே இயற்கை வழியில் நடத்துகிறது. அப்போ இயற்கை தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனிதனை வந்து என்ன செஞ்சிட்ருக்குன்னா வழி நடத்திட்டு இருக்குது. வெள்ளங்கள், சூறாவளிகள், பூகம்பங்கள் மற்றும் இதர அனைத்து இயற்கை பேரழிவுகளும் மனிதனின் எண்ணற்ற தவறான எண்ணங்களின் விளைவே. ஸோ அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, அப்போ ஏங்க பூகம்பம் வருது, சூறாவளி வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. ஸோ இது ஏன் இயற்கை சீற்றம், ஏன் இயற்கை பேரழிவுகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் உருவாக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இங்கே பரமஹம்சர் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய மாஸ்டரும் அதே தான் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்ம எல்லோரும் குட்டி குட்டியாக தான் நம்ம என்ன செய்வோன்னா உருவாக்குவோம். அந்த குட்டி குட்டியாக உருவாக்கக்கூடிய நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து எந்த இடத்துல ஒன்று சேருதோ அந்த இடத்துல தான் இயற்கை சீற்றம் வந்து நடக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்காண்டி தான் மாஸ்டர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்டிகுலராக ட்வின் ஹார்ட் மெடிடேஷனை பற்றி சொல்லும் போது, கிரேட் இன்வெகேஷனை பற்றி சொல்லும் போது தனியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. குரூப் ஆஃப் பீப்புளாக வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிவைன் எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா உள்ள ஃப்ளோ ஆகும். அப்போ அந்த டிவைன் எனர்ஜி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவான எனர்ஜிஸ் நம்ம எல்லாரும் உருவாக்கப்பட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அதை என்ன செய்யும்னா பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. தவறான எண்ணங்களின் விளைவே ஆகும். ஒவ்வொருவரும் சாலையோரும் மலரும் யாரோ ஒருவருடைய புன்சிரிப்பின் வெளிப்பாடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு பூவை பார்க்கும்போது அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனிதனுடைய புன்சிரிப்போடைய வெளிப்பாடு தான் ஒரு ஃப்ளவர் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கொசுவை பற்றி சொல்கிறாங்க, ஒவ்வொரு கொசுவும் யாரோ ஒருவருடைய புண்படுத்தும் சுடு சொற்கள், புற வடிவம். அப்போ வந்து ஒரு கொசுவை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஏதோ புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்கிறது தான் அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஊற்றப்பட்ட பால் அதனுடன் கலந்து விடுகிறது. ஸோ தண்ணியில் நம்ம வந்து ஒரு பாலை ஊற்றினோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சோம்னா மிக்ஸ் ஆகிடும். நம்ம வாங்குகிற பாலில் எல்லாமே அவங்க என்ன செய்வாங்கன்னா தண்ணி ஊற்றி அழகாக மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்கல்ல. ஆனால் பாலிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெய் நீரின் மேல் மிதக்குகிறது. ஸோ பாலாக எடுக்கக்கூடிய வெண்ணெய் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே என்ன செய்யும்னா அழகாக மிதந்துட்டு இருக்கும். அப்போ இதை வச்சு குருதேவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதே போல் சாதாரண மனிதனின் மனம் என்னும் பால் மாயை. அப்போ நம்மளுடைய மனசை வந்து எதோடய ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயையோடு என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பிடுறாங்க. மாயை வந்து நீர் அப்படிங்கிறாங்க, நம்மளுடைய மனசை வந்து பால் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து மாயையோடு சேரும்போது அது வந்து என்ன செஞ்சிருதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்ல வந்து விரைந்து நீர்த்து விடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்மீக சுய கட்டுப்பாட்டு உள்ள மனிதன் தன் மனம் என்னும் பாலை தெய்வீக நிரந்தரம் என்னும் வெண்ணெய் தன்மையை வருமாறு கடைகிறான். அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்னா பியூரிஃபை நம்ம என்ன செய்யறோம்னா ஆகிறோம். அப்ப பியூரிஃபை ஆகிறது தான் அந்த கடையிறதா என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அப்ப கடையை கடையை நம்ம எதா மாறுறோம்னு பாத்தீங்கன்னா வெண்ணெயா நம்ம என்ன செய்யறோம்னா ஆகிறோம். நம்ம நல்லா பியூரிஃபை ஆக ஆக உலக ஆசைகள் மற்றும் பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்றவனாய். அப்ப நமக்கு பண்ண பண்ண உலக ஆசைகள் பற்று அதுல எல்லாத்துலயும் நம்ம அட்டாச்சா இருப்போம். பட் அதே நேரம் டிட்டாச்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம். ஸோ அப்போ விடுதலை பெற்றவனாய் எப்போதும் இறைவனை கருத்தில் கொண்டு உலக வாழ்க்கை என்னும் நீரின் மீது அமைதியாக மிதக்க வல்லவனாகிறான். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை நினச்சிட்டே இருக்க இருக்க அந்த உலக வாழ்க்கையில தான் நம்ம இருக்கிறோம். உலக வாழ்க்கையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அது மேல ரொம்ப அமைதியா நம்மளுடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட சீடர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இது எல்லாருமே நம்ம நினைப்போம்ல, ஒரு நோயிலிருந்து ஹீல் ஆகணும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நோய் சீடர், ஒரு குறிப்பிட்ட சீடர் நோயுற்ற போது ஒரு வைத்தியரை சென்று பார்க்கும்படி அவருக்கு பரமஹம்சர் அறிவுரை வழங்கினார். அப்போது ஒரு சீடர் அவரிடம் வினாவினார், குருதேவா ஏன் நீங்கள் அவரை குணப்படுத்தவில்லை? ஸோ அப்போ வந்து பரமஹம்சர் கிட்டக்க ஒருத்தர் வந்து வராரு. அப்போ வர்ற பர்சன் கிட்டக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வைத்தியர் இருக்காரு, அந்த வைத்தியரை போய் பாரு, உங்களுடைய நோய் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அவர்கிட்டக்கே இருந்த சீடர் கேட்குறாரு, நீங்கள் ரொம்ப அழகாக குணப்படுத்துவீங்கல்ல, நீங்கள் ஏன் இந்த பர்சனை குணப்படுத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குணப்படுத்தும் சக்தியை இறைவனிடமிருந்து பெற்றவர்கள் அதனை பயன்படுத்துமாறு இறைவனின் கட்டளை இடும்போது மட்டுமே அவ்வாறு செய்கிறார்கள். அப்போ கடவுள் வந்து கட்டளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. கடவுளுடைய கட்டளை இல்லாமல் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குருதேவர் பதிலளித்தார், சில சமயங்களில் தன் குழந்தை துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று இறைவனுக்கு தெரியும். ஸோ அப்போ கடவுளுக்கு வந்து தெரியுது, இந்த குழந்தைக்கு வந்து இன்னும் ஹீல் ஆகக்கூடிய டைம் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நோயில் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். தெய்வீக குணப்படுத்துதலையும் விரும்பும் மனிதர்கள் இறைவனின் விதிமுறைகளின் படி வாழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஸோ அப்போ வந்து இது வந்து யோகானந்தர் அவரை பற்றி சொல்கிறார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் எனர்ஜியை வச்சு தான் அவர் என்ன செய்கிறாருன்னா ஹீல் பண்ணுறாரு. அப்போ அவர் எந்த எதோடைய விதிமுறைகள் படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு மனிதன் ஒரே மாதிரியான தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நிரந்தரமான குணமடைதல் என்பது இயலாது. ஸோ அப்போ வந்து நம்மளும் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு 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 ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய தவறுகளை வந்து என்ன செய்யணும்னா சரி பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த குணமாகிறது நடக்காதுங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்கில் சம் ப்ரோட்டோகால்ஸ்லேயே மாஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய ப்ரோட்டோகால்ஸ், கேன்சர் ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து மன்னிக்க பழகணும், ஹீலிங் மட்டும் பத்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க. தான தர்மங்கள் நிறைய வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும், ப்ளஸ் எல்லாரையும் என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். நேரில் போயெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல மாட்டாங்க, பட் வந்து அவங்கள நினச்சி யார் யாருக்கெல்லாம் தவறு பண்ணியிருக்கோமோ அவங்கள நினச்சி மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை ஃபாலோ பண்ணினாதான் அந்த ஹீலிங் வந்து முழுமையாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே விஷயம்தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து குணம் அடையணும் அப்படின்னா சில விஷயங்களை அவங்க என்ன செய்யணும்னா மாற்ற வேண்டியது இருக்கும். மாறாமல் நம்ம ஜஸ்ட் ஹீலிங் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பழையபடியும் அந்த நபர் கோவப்படும் போது அதே எனர்ஜியை தான் அவர் என்ன செய்வார்னா அவருக்குள்ளே கொண்டுட்டு வருவார். அப்போ அவருக்கு அதே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்ன செய்யணும்னா நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் இதனால் அவன் நோய் தன்னிடம் திரும்பி வருவதை வரவேற்கிறான். அப்போ சில விஷயங்களை மாற்றலைன்னா அதே கர்மா வந்து திரும்ப திரும்ப அவங்க கிட்ட என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. உண்மையான குணமடைதல் ஆன்ம ஞானம் மூலம் மட்டுமே நிகழ்கிறது. அப்ப நல்ல ஹீல் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது டிவைனோடைய சக்தி மூலமா தான் அது என்ன செய்யுதுன்னா நடக்குது. அவர் மேலும் தொடர்ந்தார், தனது உண்மையான இயல்பு அல்லது ஆன்மாவை பற்றி மனிதன் அறியாமைதான் உடல். அப்ப நம்மளுடைய உண்மையான இயல்பு நம்மளுடைய சோலை பற்றி என்ன செஞ்சிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுதான் உடல் பொருள் மற்றும் மன ரீதியான அனைத்து தீமைகளையும் அடிமைப்படுத்த காரணமாக என்ன செய்யுதுன்னா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அடுத்தது, குருதேவா என்னுடைய தியானங்களில் நான் முன்னேறுவதாக தோன்றவில்லை. இப்போ ஒருத்தர் கேட்குறார், இதுவும் நம்மளுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இருக்கும், மெடிடேஷன் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ மெடிடேஷன்லலாம் நிறைய பேர் கலர்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு சொல்கிறாங்களே எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியலையே, இது மாதிரியான ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு இவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஒரு சீடர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு சீடர் கூறினார், நான் அதுக்கு அடுத்தாப்பில் முன்னேறுவதாக தோன்றவில்லை, நான் எதையும் பார்ப்பதோ கேட்பதோ இல்லை. ஒரு சீடர் கூறினார், பரமஹம்சர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, இறைவனை அவனுக்காக நாடுங்கள். ஸோ அப்போ கடவுளுக்காண்டி மட்டும் என்ன செய்யணும்னா நீ அதை வந்து நாடு அப்படிங்கிறாரு. உங்கள் உள்ளத்தின் முடிவற்ற ஆழங்களிலிருந்து உற்சாக பொங்கும் பேரின்பம் அவனை உணர்வதே மிக உயர்ந்த ஞானமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்குதா, உங்களுக்குள்ள ஒரு பேரின்பம் கிடைக்குதா, அதை மட்டும் என்ன செய்யுங்கன்னா கவனிங்கிறாங்க.
ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் வந்து நம்ம பார்க்கறதுனால மட்டும் என்ன செய்யாதுன்னா கிடையாது. நம்ம சில காட்சிகளை பார்க்கறதுனாலையோ சில விஷயங்களை கேட்கறதுனால மட்டும் அது வந்து மெடிடேஷனில் நம்ம ரீச் ஆனோங்கிறது கிடையாது. உணர்வு பூர்வமாகவும் நம்ம என்ன செய்வோம்னா உணர்வோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸாக தான் நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். மெடிடேஷன் பண்ணோன்னா சிலர்லாம் நல்லா சொல்லுவாங்க, அமைதினா அமைதி, அவ்வளோ ஒரு அமைதியை நான் ஃபீல் பண்ணுங்க, ரொம்ப நேரம் அந்த சைலன்ஸ்லேருந்து என்னால் வெளியவே வரவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸை நம்ம என்ன செய்கிறோம்னா உணர்றோம். அது ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. மிக உயர்ந்த அவனை உணர்வதே மிக உயர்ந்த ஞானமாகும். தெய்வீக காட்சிகளோ அற்புதமான ஆன்மீக நிகழ்வுகளோ மெய் சிலர்க்கும் அனுபவங்களோ ஏங்காதீர்கள். ஸோ அதுக்காண்டி என்ன செய்யாதீங்கன்னா ஏங்காதீங்க. தெய்வீகத்திற்கான பாதை ஒரு சர்க்கஸ் அல்ல. அது வந்து ஒரு சர்க்கஸாக என்ன செய்யாதீங்கன்னா நினைக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் எது கிடைக்குமோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதோடு என்ன செஞ்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி மெடிடேஷன், மெடிடேஷனில் நம்மளுக்குள்ளே நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம்னா ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே டீப்பராக ட்ராவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு படிக்கட்டு வழியாக நம்ம என்ன செய்கிறோம்னா இறங்குறோம். இறங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டோர் வருது. அந்த கோல்டன் டோரை நம்ம என்ன செய்கிறோம்னா ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து செகண்ட் பேராகிராஃபில் அந்த டோரை ஓப்பன் பண்ணி போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பாண்டிச்சேரி அன்னை இந்த மெடிடேஷன் வந்து அவங்களுடைய புக்கில் உள்ள ஒரு மெடிடேஷன் தான். நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு தணல் மாதிரியான ஒரு எனர்ஜியில் போகிறோம்ல, அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டன் டோரை பற்றி சொல்லும்போது நிறைய கோல்டன் டோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கோல்டன் டோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம வந்து நல்லா நம்மளுக்குள்ளேயே டீப்பராக போகும்போது தான் நம்ம வந்து இப்போது ஒரு கோல்டன் டோரை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதையுமே அன்னை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து அந்த உள்ளே ட்ராவல் பண்ணி அந்த டோர் முன்னாடி போய் நின்றுருவே, ஆனால் உன்னால் அந்த டோரை திறக்கிறதுக்கே ரொம்ப டைம் வந்து சில சமயம் என்ன செய்யணும்னா எடுக்கும். அப்புறம் நீ ரொம்ப நாள் மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன்னால் அந்த டோரையே என்ன செய்ய முடியும்னா ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நிறைய நம்மளுக்குள்ளே டோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதில் அந்த மெடிடேஷனில் அவங்க வந்து மென்ஷன் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி அந்த மெடிடேஷன் நம்ம எடுத்து இன்றைக்கி பண்ணலாம். ஸோ கண்களை முடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light open and make seen the road where each one. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்ப நாம காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth in the mind of every person, every being. Let light descend on the earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இந்த ஒளி நம்மளுக்குள்ளே இறங்க இறங்க அப்படியே நல்ல ஒரு தணல் ஆட்டம், ஒரு எனர்ஜியை நம்ம அப்படியே பார்க்குறோம். அந்த தணலுக்குள்ளே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நல்லா உள்ளே போக போக நல்ல டீப்பராக நம்மளுக்குள்ளேயே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். நல்லா அங்கே ஒரு அழகான ஒரு படிக்கட்டு வருது. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம அப்படியே என்ன செய்கிறோம்னா இறங்க ஆரம்பிக்கிறோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
இப்போ அழகாக நம்ம ஒரு கோல்டன் டோர் முன்னாடி நம்ம அப்படியே போய் என்ன செய்கிறோம்னா நிற்கிறோம். இப்போ அந்த கோல்டன் டோரை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் லவ் வித்இன் தி ஹார்ட் ஆஃப் காட் லெட் லவ் ஸ்டீம் ஃபோர்த் இன் டு தி ஹார்ட் ஆஃப் எவ்ரி பர்சன் எவ்ரி பீங். மே த கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ரிட்டன் டு அர்த். நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ளே நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம அப்படியே போகிறோம். நல்ல பேபி பிங்க் கலரில் அந்த எனர்ஜி அப்படியே நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய எமோஷன் பாடி நல்ல ஹீல் ஆகிற மாதிரி நம்ம நல்லா உருவகப்படுத்திக்கலாம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் எரிச்சல் அது எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே நல்ல போகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ளே நிறைய அன்பு கருணை அமைதி அதெல்லாம் நம்மளுக்கு நல்ல கிடைக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve, let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றிருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே அடுத்த டோரை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். அந்த டோருக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே என்டர் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு வயலட் கலரில் ஒரு எனர்ஜியை நம்ம அப்படியே பார்க்குறோம். இது அப்படியே நம்மளுடைய மென்டல் பாடியை நல்ல ஹீல் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் ப்ளஸ் ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம்ஸு அடிக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்குள்ள நல்ல ஒரு அமைதி நல்ல ஒரு கிளாரிட்டி அதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சந்தோஷம் நிறைவு நல்ல ஒரு வில் பவர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த சென்டர் விஷ் வி கால் த ஹியூமன் ரேஸ் வித் த பிளான் ஆஃப் லவ் அண்ட் லைட் ஒர்க் அவுட் அண்ட் மேக் சீ த இண்டிவிஜுவல். நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோர் வழியாக நம்ம அப்படியே என்ன செய்யணும்னா வெளியில் வரோம். செகண்ட் டோர் வழியாக நம்ம அப்படியே வெளியில் வரோம் சாரி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டோர் வழியாக அப்படியே வெளியில் வரோம். இப்போ படிக்கட்டு அந்த படிக்கட்டு வழியாக நம்ம அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ தணல் ஆட்டோட எனர்ஜி இருக்குது. அது வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம இடத்துக்கே வர மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். லெட் லைட் லவ் அண்ட் பவர் ரீஸ்டோர் த டிவைன் பிளான் ஆன் எர்த். நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Choposhi, to Mahaguruji Manile, to all the great, great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel and Spiritual Mother, thank you for your priceless blessings, for the deeper understanding of the session, thank you in full faith. Midhuva enhil panikulam, midhuva exit panikulam. Kandgalai pokkunna hivantanatakam.